தேமுக்கு காங்கிரஸ் கூட்டணியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி, சாத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் ஆகியோரை ஆதரித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வருகின்ற தேர்தலில் திமுக அவருக்கு வாக்களிப்பது என்பது தங்கள் வாக்குகளை வீணடிப்பதற்கு சமம் என்று கூறினார். தேர்தலில் அதிமுக தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி, திமுக பொருளாளர் துரைமுருகன் ஒரு தமாஸ் பெயர் வழி என்று விமர்சித்தார். நல்லது செய்பவர்களையே குறை கூறுவதே திமுகவின் கொள்கை என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த ஆட்சியை யாராலும் கலைக்க முடியாது என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அண்ணாஜி துரைமுருகன் வந்து ஒரு தமாஸ் பேர்வழி. சட்டமன்றத்தில் அவர் பேசினாலே நல்ல தமாசா சிரிப்பு காட்டுவார், நல்லா சிரிக்க வச்சு எல்லாத்தையும் சிரிக்க வச்சு பேசுவார். அதனால அவர் பேச்சை நம்ம பொருட்படுத்த முடியாது. அவங்க கட்சிக்காரர்களை வந்து நம்பிக்கை விட்டுறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அதிமுகலேருந்து இப்படி தான் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றிலிருந்து இந்த ஆட்சி ஒரு வாரம் தான், அப்புறம் ஒரு மாதம் தான், அப்புறம் ஒன்றரை மாதம் தான், ரெண்டு மாதம் சொல்லி இப்போ மூணாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஆட்சி எப்பயும் இதே போல் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜு ஆகியோருடன் இருந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன், வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றார். வலுவான கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இவ்வாறு பல கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 கட்சிகள் சேர்ந்து மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணி வெல்லாமல் எந்த கூட்டணியும் வெல்ல முடியாது என்பது அறுதியிட்ட உண்மை. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா, நிதி ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும், திமுகவின் தேர்தல் அறிக்கை வெற்றி காகிதம் என்றும் விமர்சித்தார். மேலும் நீட் தேர்வு ரத்து செய்வது குறித்து தேர்தல் முடிவிற்கு பின் மத்திய மாநில அரசுகள் ஒன்று கூடி முடிவெடுக்கப்படும் என்றும் எச் ராஜா கூறியுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில 1 கோடி மக்கள் நல பணியாளர்கள், 50 லட்சம் சாலை பணியாருங்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு எங்கே போவாங்க, இவ்வளோ பேருக்கு நிதிக்கு எங்கே போவாங்க, எந்த விதமான நிதி ஆதாரங்களையும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் கற்பனையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காகிதம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்து நீட் தேர்வு வந்து ரத்து பண்ண வலியுறுத்தும் சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் கூடி முடிவெடுக்கும் தேர்தலுக்கு.